குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் திட் ட்ரேடிங் கிளாண்ட் சேனலேருந்து நான் உங்கள் பிரதீப் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் என்னன்னா நம்மளோட காலையில் போட்ட ப்ரொடிக்ஷன்ஸ் ரிவ்யூ ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட இருக்கிற பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம இன்றைக்கி காலையில் ஆறு மணிக்கெல்லாம் பேங்க் நிப்டியே மற்றும் நிப்டியை வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தோம் பேங்க் நிப்டி நிப்டி வந்து என்னென்ன லெவல் டார்கெட் போகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதை பற்றி தான் நம்ம இப்போ ரிவ்யூ பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் பேங்க் நிஃப்டி ரிவ்யூ பற்றி போடுவேன் நிஃப்டியை ரிவ்யூஸ் வந்து நான் வந்து கொஞ்சம் லைட்டாக சொல்லி முடிச்சுக்கிறேன் நம்ம இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒன்லி பேங்க் நிஃப்டியில் மட்டும்தான் ட்ரேட் பண்ணியிருந்தோம் நிஃப்டியில் நம்ம ட்ரை பண்ணல அதே மாதிரி நம்ம வந்து காலையில் போட்ட ப்ரொடிக்ஷன்ஸ் படி நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிருச்சு அதே மாதிரி பேங்க் நிப்டியும் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு பாயிண்ட்ஸ் டவுன்ல ரீச் ஆச்சு அது இன்னங்கிறத நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம வாங்கினா நம்ம வந்து பேங்க் நிப்டியை பற்றி ரிவ்யூ பண்ணிடலாம் பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்கன்னா நம்ம காலையில் வந்து என்ன ப்ரெடிட் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஒன் அப்படிங்கிற போட்டதில்ல காலையில் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ண வீடியோங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கனா காலையில் அந்த வீடியோவோட ஃப்ரண்ட் பேஜ் போட்டுக்கிறோம் உள்ள ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து அப் சைடு போகும் அப்படின்னு போட்டுக்கிறோம் நம்ம காலையில் போட்ட வீடியோவோட கண்கூலூஷன் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து முப்பத்தஞ்சாயிரத்து ஐநூறு தொடன்னு சொல்லி சொல்லியிருப்போம் அதே மாதிரி நிஃப்டி பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எட்நூறு டச் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் ஸோ இன்னைக்கு பார்த்திங்கன்னா ரியல் டைம் மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டி பற்றி பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாவது காலம் பாருங்கள் ரெண்டாவது காலத்தில் வந்து பேங்க் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் பற்றி போட்டுக்கிறேன் அது வந்து மேலே ஏறி இருக்குங்க நம்ம வந்து ப்ரீ மார்னிங்கே கொடுத்த டார்கெட் வந்து முப்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறு சொல்லியிருந்தோம் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு வரைக்கும் மேலே போயிருக்குங்க அதுக்கப்புறம் வந்து அது ஃபர்தராக வந்து அப் சைடில் ப்ரெஷர் இல்லாததுனால கீழே கீழே இறங்கிடுச்சு ஸோ அதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் பின்னாடி பார்க்கலாம் அதே மாதிரி நெஃப்டி பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எட்நூறு டார்கெட் கொடுத்துருந்தோம் பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூற்றி எண்பது வரைக்கும் மேலே ஆப் சைடில் ஏறிச்சு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து அது ஏற முடியல அதுக்கப்புறம் வந்து கீழே இறங்கிருச்சு செல்லிங் ப்ரெஷர் இருந்தனால கீழே இறங்கியிருக்கு ஆல்மோஸ்ட் நம்ம வந்து டார்கெட் நம்ம கொடுத்த டார்கெட்டாக வந்து ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு ட்ராவல் நடந்துச்சு அதுக்கு மேலே நம்மளுக்கு மார்க்கெட் சப்போர்ட் பண்ணலை ஸோ நம்ம ப்ரெடிட் பண்ண மாதிரி ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து கொஞ்சம் நல்லா ட்ராவல் ஆச்சு பட் இன்றைக்கி நம்மளுக்கு ரொம்ப ட்ரேடு வந்து நல்ல டேவாக கை கொடுக்கல பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் பொசிஷன் வந்து வெள்ளிக்கிழமை நான் வாங்கி வச்சுருந்தேன் மார்க்கெட் வந்து மேலே போகும்ட்டு பேங்க் நோட்டி வாங்கி வச்சுருந்தேன் முந்நூற்றி முப்பத்தி முந்நூறுரூவா வாங்கி வச்சுருந்தேன் அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நானூற்றி நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் மேலே போச்சுங்க நம்மளுக்கு எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் புக் ஆச்சு ப்ராஃபிட் வந்துச்சு நான் வந்து மு பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து முப்பத்தஞ்சாயிரத்து ஐநூறு கண்டிப்பாக டச் பண்ணணும்னு எதிர்பார்த்துருந்தனால் என் ட்ரேடை ஹோல்டு பண்ணிட்டு இருந்தேன் அன்ஃபார்ச்சுனேட்டில் நான் கொஞ்சம் பார்க்காம போயிட்டேன் பார்த்திங்கன்னா சடனாக ஒரு பெரிய ட்ராப் உழுந்துச்சு அதில் வந்து பேங்க் நிஃப்டி திரும்ப வந்து முந்நூறுரூவாய்க்கு வந்துருச்சு ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து முந்நூற்றி முப்பத்தி முந்நூறுரூவா வாங்கி முந்நூறுரூவாவில் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் இந்த ரிசல்ட்ஸ் பார்த்திங்கனா கொஞ்சம் சேஞ்சாக கிடைக்கும் என்ன ரீசன்னா நான் ஏற்கனவே இப்போ திரும்பவும் வந்து ஓப்பன் பொசிஷனை கொஞ்சம் வச்சுக்கிறனால அது கொஞ்சம் சேஞ்சஸ் சேஞ்சஸாக கிடைக்கும் அது ஏன் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான நாளைக்கு ப்ரொடிக்ஷன் வீடியோ வந்து இப்போ கொஞ்சம் நேரத்தில் நான் போட்டுருவேன் அதில் உங்களுக்கு நீட்டாக அப்டேட் பண்ணிடுவேன் இனிவே எனக்கு இன்னைக்கு லாஸ்ட் ட்ரைடாக புக் பாச்சு பதிமூணு பர்சன்டேஜ் லாஸ் ஆச்சு நாற்பத்தி மூணு பாயிண்ட்ஸ் நான் இறந்துட்டேன் ஸோ ப்ரொடிக்ஷன் வீடியோ பார்த்திங்கன்னா நாளைக்கு போடுவேன்னு சொல்லியிருப்பேன் பட் இப்போவே போட்டுருவேன் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் ஒரு ஒன் ஹவரில் போட்டுருவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் என்னோடய ஃபர்தர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ